ஏவிஎம் இல்லை நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் ராதிகாவும் ரஜினிக்கும் கல்யாணம் ஆகி வாழ்க்கை நடத்தும் போது எப்பவுமே ஒரு மனைவிக்கு தன்னுடைய கணவன் தாதாவாக இருக்கிறது பிடிக்காது. ஆகவே அந்த தாதாவை எப்படி திருத்துறது அப்படிங்கிற மாதிரி ராதிகா பிளான் பண்ணுவாங்க. வாங்க சார். ஓ மரியாதையா, நல்லா இருக்கு. எங்க சார் போயிட்டு வரீங்க? இதெல்லாம் கழிப்பு சமாளம் வாங்கிட்டு சொன்ன இந்த ஒரு வெறி பிடிச்ச முரண்டனுக்காக வாழ்க்கைப்பட்டு வயித்துல குழந்தைய வாங்கிட்டதுக்காக இல்லாதவங்களுக்கு அது கேக்குறதுக்கு அரசாங்கம் இருக்கு, எம்எல்ஏங்க இருக்காங்க, மந்திரிங்க இருக்காங்க. ஆ இருக்காங்க, எனக்கு தெரியும். நான் இல்லையே சொல்லலையே. ஏழைங்க கருது கொடுத்தாங்களா, நேற்று தட்டி கேட்டாங்களா? இத பார், நான் நடத்துறது தனிய மனித அரசாங்கம். என்னுடைய அரசாங்கத்துல நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்பி, நான் தான் மந்திரி. என்னை தட்டி கேட்க எந்த ஆளுக்கும் தில் இல்ல. புரிஞ்சதா? புரிஞ்சுக்கோ. வீட்டை விட்டு வெளியே போன புருஷன் திரும்பி வந்தா தான் நிச்சயம் என்ன. எந்த மனைவியால வாழ்நாள் புற வாழ முடியும்? நீங்க அடிச்சதுனால மயங்கி விழுந்தவங்களுக்கு அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க, குழந்தை குட்டிங்க இருக்காங்க. அவங்க விடுற கண்ணீரையும் சாபத்தையும் மீறி இந்த தாலி என் கழுத்துல இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க தொங்க முடியும்? இந்த பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் என் குழந்தையும் அண்ணாவதைய தெருவுல நிக்கணும். நம்ம குழந்தைய பார்த்து மரணம் பெற்ற குழந்தைன்னு ஊரெல்லாம் தூத்துவாங்க. சொல்லுங்க, இந்த நிலைமை நமக்கு தேவைதானே? என்னங்க என்னங்க, நீங்க எனக்கு புருஷனா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நல்ல அப்பாவா வாழணும். இனிமே நீங்க எந்த காரணத்து கொண்டு நீங்க யாரையும் அடிக்க கூடாது. சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் நீங்க உங்க வழியை மாத்திக்க விரும்பலன்னா நான் உங்க கூட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா ஒன்னு புருஷன் கூட்டிக்கிட்டு போனோம், இல்ல நாலு பேர் தூக்கிக்கிட்டு போனோம். உன் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்ற, இனிமே யாரையும் நான் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். தாதாவாக இருக்கிற கணவனையும் மனைவியினுடைய வார்த்தைகளால் திருத்த முடியும் அப்படிங்கிறத இந்த காட்சியில் பார்த்தீங்க. மனைவிகள் வந்து கணவனை திருத்த முடியும் என்பதற்கு இந்த காட்சி சாட்சி.